ப்ரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்து இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட ஆண்டவர் உங்களோடு பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதத்திலிருந்து யோவான் 8 32 ஜான் சாப்டர் 8:32 இது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அமேன். இந்த நாளில் ஆண்டு சொல்கிறாரு, எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ இன்றைக்கி நான் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரப்போகிறேன். அமேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தை கேட்கும் போதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாராக. அமேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, சாபத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, இல்லை தீராத பிரச்சனை உங்களுக்கு விடுதலை வேணுமா, எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் உனக்கு தருவேன். எப்படி விடுதர் அப்படின்னு கேட்குறீங்களா? எதுவும் சொல்வது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதுனா, இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடியலன்னா, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சத்தியம் அதில், என்ன சத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி இந்த சத்தியத்தை தேடி நிறைய பேர் அங்கங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, இயேசு தான் சத்தியம். அமேன். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் இயேசு தான் நம்மளுக்கு ஒரு சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த சத்தியமான அந்த இயேசப்பாவை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, அவரை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ இயேசப்பா இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறாரு. ஆகையில் எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு விடுதலை வேணுமா அப்படிங்க வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த சத்தியமான இயேசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். நீங்கள் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஒன்ஸ் ட்ரை ஜீசஸ் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமா, உங்களுக்கு எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு விடுதலை வேணுமோ ஈசப்பா இன்னைக்கு உங்களுக்கு தருவார். ஈசப்பா உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார்னா, அது எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, விட முடியாத பாவத்திலேருந்து ஈசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்திலேருந்து ஈசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் மேலே இருக்கிற வியாதியிலேருந்து ஈசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதில் ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த இயேசப்பாவை நீங்கள் இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளிருக்கிறீங்களா? இந்த சத்தியமான இயேசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கலாம். அப்படியே கண்ணு முடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா நீ கொடுத்த வாக்குத்தின்படி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த சத்தியமான இந்த இயேசப்பாவை நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு அழகாக இயேசப்பா ஒப்பு கொடுக்குறாங்களோ, அந்த சத்தியமான இயேசப்பா அந்த இயேசப்பாவை ஆண்டவரே அப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்கிறாங்களோ, ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக கத்த இயேசப்பா கடன் செல்லபடி ஆட்சேபிக்கிறேன். அவங்க உள்ளத்துக்குள்ளாக கத்த இயேசப்பா என்று அற்புதம் செய்து, அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இயேசப்பா அவங்களுக்கு விடுதலை வேணும்னு இருக்கிறாங்களோ, எல்லா காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கத்தரவங்களை ஆசீர்வதிக்கபடி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, வியாதியிலேருந்து இயேசப்பா, சாபத்திலேருந்து, பாவத்திலேருந்து எந்தெந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு கேட்குறாங்களோ, அவங்க உள்ளத்துக்குள்ளாக கத்த ஆண்டவரே அப்போ ஒரு பெரிய விடுதலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை கத்தை நீங்கள் உண்டாக்கினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.